சார், இடியை இந்த கோர்ட் போட்டா அந்த கோர்ட், அந்த கோர்ட் விட்டா அந்த கோர்ட், அந்த கோர்ட் விட்டா சுப்ரீம் கோர்ட். இப்படி இடி அலைய விட்டது யாரு? இதே வக்கீலுக்கு தானே. செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல வந்து தெளிவாவே இருக்கு, பணம் கொடுத்தவனுக்கெல்லாம் இங்க்ல மார்க் பண்ணிருக்காங்க மார்க்குகளை, பணம் கொடுக்காதவனுக்கு பென்சில்ல மார்க் போட்டிருக்காங்க. நீங்க செந்தில் பாலாஜி போல இடியினுடைய கஸ்டடியில் இருக்கிற ஒரு ஒரு நாளும் நித்திய கண்டம் போர்னாய்ஸ் திமுகவுக்கு. எந்த நேரத்திலையும் செந்தில் பாலாஜியினுடைய மனசு மாறி திராவிட முன்னேற்ற கழகத்துல யார் யாருக்கெல்லாம் இவர் காசு கொடுத்தாரு ஓபனா சொல்லிட்டார். சப்போஸ் இவர் அப்ரூவர் ஆனார்னா நிலைமையே தலைகளா மாறி போயிடும். நான் எவ்வளவு பெரிய கொம்பேன், லஞ்சம் கொடுக்கறதே தப்பு, நான் லஞ்சத்தை வாங்கி லஞ்சத்தை திருப்பி கொடுத்து ஹைகோர்ட்லயே ஆர்டர் வாங்கி இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் யார் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். எந்தெந்த காணல இவர் சிக்கியிருக்காரு அத்தனையும் வந்து அந்த குற்றப்பத்திரிகை தெளிவா இருக்கும். சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து. அப்போ இடி வந்து இந்த ஜாமீன் கிடைக்கிற விஷயத்தை ஈஸியா விட்டுருவாங்களா? விடவே மாட்டாங்க. எங்கேயும் நகர முடியாத அளவுக்கு கிடுக்கி பிடி போட்டிருப்பாங்க. ஆல் எவிடென்சஸ் ஹவ் ஆல்ரெடி பீன் கலெக்டட். சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ் 2 மாசத்துல முடியும்னு சொல்லி இருக்கு. இவங்க வந்து 6 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. யார்? டிஏவிசி. இன்டர்போல் லெவலுக்கு அவங்க வந்து எல்லா இடத்துலயும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. எந்த ஏர்போர்ட்ல அவர் நுழைஞ்சாலும் அல்லது வெளியில போனாலும் மாட்டிக்குவார். ஒண்ணு இவர்களே ஒழித்து வைத்திருக்கலாம், இல்லைன்னா கரூர்ல பேசிக்கிற மாதிரி லண்டனுக்கு பறந்து போயிருக்கலாம். பிஜேபியில சேர்ந்துட்டா என் வழக்கு போற வாபஸ் வாங்கிடுவாங்களா? அப்ப நீதி எல்லாம் கேலி கொடுத்தா தப்பிச்சாலும் தப்பிக்கலாமே தவிர இடி கட்டுறது தப்பிக்கவே. அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகளையும் கவனித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தை ரியலோன் வாய்ஸ் மக்களுக்காக மக்களின் குரலாக செய்து கொண்டு இருக்கு. ரியலோன் வாய்ஸில் வெளியாகக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரியலோன் ஃபேமிலியோட மற்ற சேனல்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்களுக்கு அங்கேயும் பின்தொடருங்கள். நன்றி. ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு இதை விசாரிக்கணும்னு சொல்லி இப்போ ஹைகோர்ட் வழிக்கும் போயிட்டாங்க செந்தில் பாலாஜி தரப்பு. செந்தில் பாலாஜியோட இந்த மனு விசாரிக்கப்படுமா? ஏன் இந்த இதில் இவ்வளவு தாமதம்? நீங்கள் செந்தில் பாலாஜியினுடைய குற்றம் என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கோர்ட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இந்த ஜாமீனை கொடுப்பதற்கு யாருக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்குது அதில். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் வந்து அந்த அமர்வு நீதிமன்றம் இருக்குது. ரெண்டாவது செஷன்ஸ் கோர்ட்டு நீதியரசன் அல்லி மேடம் இருக்காங்க. அதற்கு மேலே இருக்கக்கூடியது வந்து உயர்நீதிமன்றம். ஆக கீழமை மன்றங்கள் இருக்குது பாருங்கள், அந்த நீதிமன்றங்களுக்கு பவர் இருக்கா அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. ரெண்டாவது அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து செஷன்ஸ் கோர்ட். அவங்க தான் அவருடைய இடி கஸ்டடி மற்ற கஸ்டடிகள் எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க செய்கிறது அப்படின்னா இவங்க அவங்களுக்கு சப்பார்டினேட் கோர்ட், இது வந்து செஷன்ஸ் கோர்ட். இப்போ இவர்களுக்கு பவர் இருக்கான்னு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிட்டதுனால 60 நாளைக்குள்ளேயே சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் ஹைகோர்ட்டை போய் நாடிடுங்க, ஹைகோர்ட்டில் கொடுக்கலான்னு சொல்லிட்டா நாங்கள் கொடுத்துட்றோம். குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் இருந்திருந்தால் அலி மேடம் இருக்காங்க, நீதியரசர் அலி மேடம் இருக்காங்க, அவங்களே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. எப்போ? அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னாடி. இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் யார் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இப்போ அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து வழங்குறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குற்றப்பத்திரிக்கையில் என்ன இருக்குது, என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு, எந்தெந்த காணல்களை இவர் சிக்கியிருக்காரு, அத்தனையும் வந்து அந்த குற்றப்பத்திரிக்கையில் தெளிவாக இருக்கும். அப்போ எங்கேயும் நகர முடியாத அளவுக்கு கிடுக்கி பிடி போட்டிருப்பாங்க. இத்தனை தகவலும் இருக்கிறப்போ ஜாமீன் கொடுக்கறது அப்படிங்கிறது யாரு கொடுக்கறது, நாம கொடுத்தா நமக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு யோசிப்பாங்க. யோசிப்பாங்கல்ல, நிச்சயமா யோசிப்பாங்க. ஏன்னா கீழே இது இப்போ வந்து எம்பி எம்எல்ஏக்கள் வழக்கில் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த வழக்கை.
அவருக்கு பவர் இருக்கான்னு வந்து, ஏன்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடியவங்க செஷன்ஸ் நீதிபதி, அவருக்கு மேலே இருக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட், இது ஹைகோர்ட். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா, அந்த யாருக்கு பவர் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு சிக்கல் வந்து போச்சு. இப்போ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் வந்து தெளிவாகவே இருக்குது, பணம் கொடுத்தவனுக்கெல்லாம் இங்கில் மார்க் பண்ணியிருக்காங்க மார்க்குகளை, பணம் கொடுக்காதவனுக்கு பென்சிலில் மார்க் போட்டிருக்காங்க. அப்போது இவர் என்னென்னா, பணம் கொடுத்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விடுதலையாகி வந்துட்டேன், நான் எப்படிப்பட்ட ஆள் பார் அப்படின்னு வந்து இவர் இடி கிட்ட காட்டுறாரு. யாரு? செந்தில் பாலாஜி. நீங்க நான் எவ்வளவு பெரிய கும்பன், லஞ்சம் கொடுக்கறதே தப்பு, நான் லஞ்சத்தை வாங்கி லஞ்சத்தை திருப்பி கொடுத்து ஹைகோர்ட்லயே ஆர்டர் வாங்கி ஹைகோர்ட்ல விடுதலை ஆன ஆள் நானு, அப்படிப்பட்ட நான் யார் தெரியுமா அப்படின்னு வந்து கைது பண்ணும்போது அவர் கேட்டிருக்காரு. ஆனா இப்போ இடி தரப்புல வந்து குற்றப்பத்திரிகையிலேயே ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லியிருக்காங்களே சார், ஆமா, செந்தில் பாலாஜி வந்து இந்த மாதிரி போக்குவரத்து துறையில நேர்முக தேர்வுக்கு வந்தவங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பென்சிலால மார்க் பண்ணிருக்காங்க, அதற்கப்புறம் மதிப்பெண்ணை கூட்டி அவருக்கு வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இடி வந்து முழுக்க டீட்டெயிலா சொல்லியிருக்கப்போ, இனிமேலும் ஜாமீன் எப்படி சார் கிடைக்கும்? அதாவதுங்க, அதுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது இட் வில் டேக் சம் டைம். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, 90 நாட்களுக்குள்ள இவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதான் வந்து திமுகவினுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இவங்க 60 நாளுக்குள்ளேயே பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளவு குயிக்கா வேலை நடந்திருக்குது பாருங்க. அப்போ ஆல் எவிடென்சஸ் ஹவ் ஆல்ரெடி பீன் கலெக்டட், எல்லா எவிடென்சஸும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இவரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இடியினுடைய வேலை என்னடி இப்போ நமக்கு தெரியுதா? இடி யார்கிட்ட தப்பிச்சாலும் தப்பிக்கலாமே தவிர இடி கிட்ட தப்பிக்கவே முடியாது. அதை விட இன்னொரு கொக்கி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ் 2 மாசத்துல முடியும்னு சொல்லியிருக்கு. இவங்க வந்து 6 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. யார்? டிஏவிசி. இவங்க பர்பஸாக டாஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2 மாசம் வந்து யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் இந்த வழக்கு போச்சு. அங்கேயே சுப்ரீம் கோர்ட் தெரிஞ்சுக்கிச்சு. இதை வந்து கோர்ட்டை ஏமாத்துறதுக்கான வேலைகள், எல்லா வேலைகளையும் இந்த திமுக வக்கீல்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் தலையில் கொட்டி நீங்கள் போய் முடிச்சுட்டு வாங்கன்ட்டாங்க. இப்போ இவங்க 2 மாசத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுல வேகத்தில் இருக்காங்க. யார்? இடி. இடி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கமாண்டை ஒபே பண்ணுது. ஆனால் அதை விட வேகமாக செந்தில் பாலாஜி தரப்பு வந்து ஜாமீன் வாங்குறதுல இப்போ தொடர்ந்து 4 நாளாக நீதிமன்ற வாசலில் தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை வந்து விசாரிக்கணும். ஆமாம், அவங்க இடி அலைய விட்டாங்கல்ல. சரி, இடியை இந்த கோர்ட்டு போட்டால் அந்த கோர்ட்டு, அந்த கோர்ட்டை விட்டால் அந்த கோர்ட்டு, அந்த கோர்ட்டை விட்டால் சுப்ரீம் கோர்ட்டு. இப்படி இடி அலைய விட்டது யார்? இதே வக்கீலுக்கு தானே. இன்னைக்கு இவங்க அலையிறாங்க. இல்லை சார், இவ்வளோ அவசரமாக வந்து ஜாமீன் வாங்கணும் அப்படின்னு என்னது சார் நினைக்கிறாரு? அதாவதுங்க, ஜாமீன் வாங்கிட்டா இவர் வெளியே கொண்டு வந்துடலாம். நீங்கள் செந்தில் பாலாஜி போல ஈடியினுடைய கஸ்டடியில் இருக்கிற ஒரு ஒரு நாளும் நித்திய கண்டம் போர்னாய்ஸ் திமுகவுக்கு. எந்த நேரத்திலையும் செந்தில் பாலாஜியினுடைய மனசு மாறி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் இவர் காசு கொடுத்தாருன்னு ஓப்பனாக சொல்லிட்டாருனா சிக்கல மாட்டிக்குவார். ஒரு சூழலுக்கு அப்புறம் அழுத்தம் அதிகமாகிறப்போ யாருக்கா இருந்தாலும் அந்த மனசு மாறும். ஆமா, நிச்சயமா. நீங்க ஜெயில் கம்பிகள் வந்து மனிதனுடைய மனதை மாற்றுகிற அற்புத சக்தி வாய்ந்தது. நீங்க ஜெயில கம்பிகளுக்கு பின்னாடி போய் ஒரு மனிதன் நிக்கிறான்னா அது வந்து அவருடைய வாழ்க்கையை அது எடை போட, அவரையே எடை போட வைக்கும். வேற எவனும் வந்து எடை போட வேண்டியதில்லை, அவனையே எடை போட வைக்கும். நீ யார்? ஏன் இந்த ஜெயிலுக்குள்ள வந்த? எதுக்காக வந்த? எவனோ சம்பாதிச்சதுக்கு நீ ஏன்டா ஜெயிலுக்குள்ள வர்ற? அப்படின்னு மனசாட்சி வர பார்த்து கேட்குமே கேட்காதா? ஆயிரக்கணக்கான கோடிகளில் அள்ளி வாங்கி சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க வேற, அதை வாங்கி கொடுத்தவன் நீ ஜெயிலில் இருக்கான். நான் ஏன் ஜெயிலில் இருக்கணும்னு ஒரு கேள்வி செந்தில் பாலாஜி ஒரு கேள்வி அவருடைய மனதில் தோன்றுமானால் செந்தில் பாலாஜி வந்து ஃப்ரீ பேட் ஆயிடுவார். அவருடைய பிஏ சந்தோஷமா இருக்காங்க, பினாமிகள் சந்தோஷமா இருக்காங்க, தம்பி சந்தோஷமா இருக்காரு, திமுகவும் சந்தோஷமா தான் இருக்கு, எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் வந்து ஜெயிலில் இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கையில் இவர் செய்த தவறுகளின் ஒட்டுமொத்த உருவமாக தான் இன்னைக்கு ஜெயிலில் அவர் உட்காந்துருக்கார். புரியுதா உங்களுக்கு? அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை அவர் சீர்தூக்கி பார்த்து தான் செய்தது சரியா அப்படின்னு அவர் மனசாட்சிக்கு பதில் சொன்னார்னாவே போதும். எவ்வளவோ பேர் அடமானம் வச்சு கொடுத்துருப்போம். அவர்கிட்டருந்து வாங்கின பணத்தை வந்து அவங்க வந்து சென்னை மினிஸ்டர் ஹவுஸ் அப்படின்னு குறித்து வச்சுருக்காங்க, சென்னை மினிஸ்டர் வைஃப் அப்படின்னு போட்டு பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் இவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் இவர் மட்டும் மாட்டுறது மட்டும் இல்லை,
அந்த சண்முகம் அப்படிங்கிறவரும் மாற்றுறாரு, கார்த்திகேயன் அப்படிங்கிறவரும் மாற்றுறாரு. சப்போஸ் இவர் அப்ரூவர் ஆனார்னா நிலைமையே தலைகளாக மாறி போயிடும். இல்லை ஒருவேளை வெளியில் வந்தால் காம்ப்ரமைஸ் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறாரா? இல்லை அவரையும் நீங்கள் வெளியில் வந்தால் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி இனிமேல் பண்ண போகிறாங்க? நான் வந்து பிஜேபியில் சேர்ந்துக்கிறேன், பிஜேபியில் சேர்ந்துட்டா என் வழக்கு போகிற வாபஸ் வாங்கிடுவாங்களா? அப்ப நீதி எல்லாம் கேலி கூத்தா? இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் கேலி கூத்தா? அந்த டைம்லாம் முடிஞ்சு அப்படிதானே சார் இல்ல அது பேசணும்னா ஆரம்பத்திலேயே அது மாதிரி ஏதாவது நடந்து இல்ல. அவர்கள் எப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து கேலி பண்றதுக்காக இப்படி சொல்லுவாங்க, பிஜேபியில சேர்ந்துட்டா புரிதரம் ஆயிடுவாரா அப்படின்னு. இதே முதலமைச்சர் கேட்கிறாரு, பல கேள்விகள் கேட்டிருக்காரு. இவன் பிஜேபிக்கு வந்துட்டானே புனிதர் ஆயிடுவானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப செந்தில் பாலாஜியும் பிஜேபிக்கு போயிடுவாரா? இல்ல, செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மத்தியிலையும் இருக்கு. நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஹைகோர்ட்ல வந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து அவருடைய வழக்கை விசாரணைக்கு ரெண்டு நாள் கழிச்சு தள்ளி போடலாம், டேட் போடலாம். இல்லை அவர்கள் வந்து என்ன பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் சர்வ் பண்ண சொல்லலாம். போத் த சைட்ஸ் நோட்டீஸ் சர்வ் பண்ண சொல்லுவாங்க. இவர் ஏன் விடக்கூடாது, ஏன் விடலாம் அப்படிங்கிறதுக்கு போத் த சைட்ஸ் கேட்கலாம். இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நிறுத்தி போயிடும். உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் டோட்டலி கிடையாது. ஹைகோர்ட்டும் இந்த விஷயத்தை வந்து தாமதம் தான் பண்ணுவாங்க, இழுக்கடிப்பாங்க. அப்படி தாமதம் இல்லை, அவர்கள் நீதியின் பிரகாரம் செய்வாங்க. நீதியரசர்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ஆர் மெனி, நோட்டீஸ் போடலாம், விசாரணைக்கு எடுத்துக்கலாம், தள்ளி வைக்கலாம், மத்தியானத்துக்கு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லலாம். புரியுது உங்களுக்கு? இது வந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. நீங்கள் எத்தனையோ ஏழை தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்த மேட்டர் தானே இது. அப்போ ஏழை தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு அவர்களுக்காக கேட்பதற்கு நீதி தேவதை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதி அரசர்கள் இருக்கிற காரணத்தினால தான் நீதி என்றும் சாகாமல் இருக்கிறது. ஈடி வந்து இந்த விஷயத்தை அவ்வளோ சாதாரணமாக விட்டுருவாங்களா சார்? ஏன்னா செந்தில் பாலாஜி தரப்பு வந்து ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ரெண்டு நாளாக அமைதியாக இருந்த ஈடி வந்து உடனடியாக குற்றப்பத்திரிகையில் என்னென்ன இருக்குன்னு வெளிப்படையாக வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. ஆமாம். அப்படிங்கிறப்போ ஈடி வந்து இந்த ஜாமீன் கிடைக்கிற விஷயத்தை ஈஸியாக விட்டுருவாங்களா? விடவே மாட்டாங்க. அவருக்கு ஜாமீன் கொடுக்கவே கூடாதுன்னு தான் வாதாடுவாங்க. ஈடியினுடைய நோக்கமே வேற, இவர்களுடைய நோக்கமே வேற. வெளியில் கொண்டு வந்துட்டால் நம்ம ஸ்கின்னை காப்பாற்றிடுவார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் கூட சிறை பரவியாக தான் திமுக வச்சிருக்கோம். புரியுது சார், புரியுது உங்களுக்கு? அவரை வந்து யாரும் சந்திக்க விடாமல் வச்சிருப்பாங்க. அவருடைய திமுக அவங்களுடைய ஜெயிலில் இருப்பார், உள்ளே இருந்தால் அரசாங்கத்தினுடைய ஜெயிலில் இருப்பார், வெளியில் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயிலுக்குள்ள அவருடைய ஆட்களை போட்டு அவரை வந்து கண்காணிச்சுக்கிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவரை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட வந்து அவர் யாருடைய சந்திப்புகளுக்கும் ஆட்படாமல் பார்த்துக்கிட்டு அவர் ஜாக்கிரதையாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இது அவர் வாயை திறந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரம் முடிவுக்கு வரும். குற்றப்பத்திரிகையில் ஈடி தரப்புலேருந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, குற்றத்தோட மைய புள்ளி செந்தில் பாலாஜி, அவருடைய பிஏ சண்முகம், கார்த்திகேயன், அவருடைய தம்பி எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கைது சிறையில் இருக்கார், மற்றவங்க எல்லாம் அவங்க கிட்டே இயல்பாக இருந்துட்டு இருக்காங்கல்ல சார். ஏன் ஈடி வந்து இதில் இன்னும் கைது நடவடிக்கை போல? இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜினுடைய தம்பி எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் வந்து யாருக்கும் தெரியல சார். நீங்கள் தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து நிச்சயமாக போய் கைது பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து லண்டன்ல தான் ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து தம்பி எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்கலாம் சார். அவங்க வைஃப் மேகலா எங்க இருக்காங்கன்னு தெரியும் ஈடிக்கு. அவங்களுடைய அக்கௌண்ட்லயும் பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு ஈடி தரப்புல சொல்றாங்க. ஆனா கைது செய்யாம இருக்கிறது இல்ல, அவங்க கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய அவங்க வந்து இதுல டைரக்டா இன்வால்வ் ஆகல, அவங்க பேர்ல இவங்க பணம் தான் போட்டிருக்காங்க. அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போய் கையெழுத்து போட்டு டெபாசிட் பண்ணிருந்தா பரவாயில்ல, ஒரு விசாரணைக்கு எடுக்கலாம்ல சார். நிச்சயமா விசாரணை கூப்பிடுவாங்க. விசாரணைன்னு வரும்போது அவங்கள வந்து நிச்சயமாக வந்து கூப்பிடுவாங்க, அவங்க ஒய்ஃபை கூப்பிடுவாங்க. அவங்க தம்பிக்கு 4 சம்மன் கொடுத்து அவர் வரல. ஆக இந்த ஜாமீன் பெட்டிஷன் என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்து செந்தில் பாலாஜினுடைய தம்பிக்கு வலவரிப்பாங்க. அவங்க வந்து இன்டர்போல் லெவலுக்கு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. எந்த ஏர்போர்ட்டில் அவர் நுழைஞ்சாலும் அல்லது வெளியில் போனாலும் மாட்டிக்குவார். அதனால் அவர் எங்கே ஒன்றா தமிழ்நாட்டில் எப்படி செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் திமுக வந்து அவரை சிறையில் ஒரு ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுருக்குமோ அதே மாதிரி செந்தில் பாலாஜியினுடைய பிரதரையும் இவர்களும் வந்து நிச்சயமாக ஒரு ஹவுஸ் அரெஸ்டாக தான் வச்சுருப்பாங்க. ஆக இது வந்து எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறதுனால
எல்லா விதமான போலீஸ் வசதிகள் மற்ற வசதிகள் பூராமே இருக்கிற காரணத்தினால செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று இவர்களே ஒழித்து வைத்திருக்கலாம், இல்லைன்னா கரூரில் பேசிக்கிற மாதிரி லண்டனுக்கு பறந்து போயிருக்கலாம். இந்த ரெண்டே தவிர வேற இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ உயர்நீதிமன்றம் வந்து இந்த ஜாமீன் மனுவை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, எந்த ஏதோ சிறப்பு நீதிமன்றமோ முதன்மை அமர்வு நீதிமன்றமோ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம்னு சொன்னா தான் அவங்க போவாங்க. ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு ஜாமீன்ங்கிற க்வெஸ்சனே டஸ் நாட் அரைஸ். ஏன்னா யாருமே கொடுக்க மறுக்கிறாங்கிறதுனால தானே பந்தை தள்ளி விடுறாங்க. இப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்துடுச்சு. ஹைகோர்ட் பார்த்து என்னன்னா, கிராவிட்டி ஆஃப் த கிரைம், இது பல நூற்றுக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை விளையாடின ஒரு விஷயம். இதுக்கு போய் நீங்க ஜாமீன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு வேணாலும் ஜாமீன் கிடைச்சிருமே இந்த நாட்டுல? நீதியரசர்கள் யோசிப்பாங்கல்ல? ஜாமீன் மனுவை விசாரிக்கவே நீதிபதிகள் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஜாமீன் கொடுக்க எந்த நீதிபதியாவது முன்னு வருவாங்களா இந்த விஷயத்துல? கொடுக்கற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்கன்னா அதற்கு வேற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அது வந்து நம்ம வந்து இப்போ பேசுறது வந்து அது உசிதமாக படாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு ஜாமீன் கிடைப்பதற்கான 99% இல்லை. இதுவரை எங்களோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.